Welcome to Ayyanar's Kitchen. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தியான சத்தான உளுந்தங்கஞ்சி பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு காட்றேன் பாருங்க. இங்க பாருங்க அரிசி ஊற வச்சிருக்கேன். நான் ஒரு சின்ன டம்ளர்ல 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். இங்க பாருங்க இந்த சைஸ் டம்ளர்ல 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்க்கணும். அளவு. ஆனா அரிசியை மட்டும் நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு நல்லா இத மாதிரி ஊற வச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஊறின அரிசியில இந்த 1 டம்ளர் உளுந்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் வாஷ் பண்ணிட்டு காட்றேன் பாருங்க. இங்க பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுல 3 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு மொத்தம் சேர்த்து 4 டம்ளர் ஆச்சு. 4 டம்ளருக்கு 4 3னா 12. 12 டம்ளர் தண்ணி இதல அளந்து வச்சிருக்கேன். இந்த 12 டம்ளர் தண்ணி இதல சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்க அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுல 3 பங்கு தண்ணி வைக்கணும். அதுல 1/2 கப் பூண்டு நல்லா உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த உரிச்ச பூண்டையும் இதல போட்டுக்கோங்க. போட்டு குக்கர்ல தண்ணி வச்சிருக்கேன் அடியில. அந்த இதுக்குள்ள இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு விசில் போட்டு எப்பவும் சாதம் வந்து நார்மல் சாதம் 15 நிமிஷம் வைப்பீங்க அப்படினா கூட 5 நிமிஷம் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உளுந்தங்கஞ்சிக்கு மேட்சா ஒரு தேங்காய் துவையல் பாப்போம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுல் தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு சிறு துண்டு புளி ரெண்டு பல் பூண்டு இத மட்டும் போட்டு உப்பு போட்டு அரைச்சு மிக்ஸில எடுத்துக்கலாம். அது சூப்பரா இருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சிக்கு. இங்க பாருங்க நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் ஊத்தி கடுகு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே அரைச்சு வச்சிருக்கிறேன் துவையில போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம அந்த பச்சை பூண்டு போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பச்சை பூண்டு லேசா எண்ணெயில வதங்கணும்னா நல்லா வாசனை கமகமகமான்னு வரும். உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் துவையல். ட்ராவலிங் கெட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். அங்கே பாருங்க ஆவி போயிடுச்சு. திறந்தீங்கன்னா சாதம் நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். நீங்கள் கரண்டி போட்டு கலக்குனீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிருக்கும். ஏன்னா சாதத்தை விட நீங்கள் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கீங்க. அதில் உங்களுக்கு கஞ்சிக்கு எவ்வளவு உப்பு தேவையோ நீங்கள் எப்போ எவ்வளோ உப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள் தேங்காய் பால், இது ரெண்டாவது பால் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம்ல இதை தான் முதல்ல ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் கஞ்சியுடைய சூட்டை குறைக்கும். போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்படி கலக்கணுன்னே சாதம் நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மொதல் பாலை கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா குழஞ்சிருச்சு. இங்கே பாருங்க நல்லா குழைவாயிடுச்சு பார்த்தீங்களா கலந்ததுலையே. இப்போது திக்காக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா ரெண்டாவது பால், இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த ரெண்டாவது திக்காக அதாவது பாலை இதில் கலந்துருங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து வந்து முதுகுடைய எலும்புக்கு அவ்வளோ நல்லது. வயசு தந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது. நீங்கள் டேஸ்ட்டும் சாதாரணமாக பார்த்தோம்னா சாதாரணமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அவ்வளோ ரிச்சாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.